Hi student, pena paka para abrina, yala indila, paisi anju puli munula irandangan. Chitra, lattigal wangi, kil kandavari, wakupuari agat, and nanbergaliku walangi hiral. Chitra kono birthday warko, ilena, ira ur function arko, aveni chira, over a class ako, blablabla, ladde, abdini, sweeter, kudukra. Epri kudukran baranga, modala wakupu, ari, yeli, yeti, one bazu patam bagupugal. Kila இனிப்புகளின் எண்ணிக்கை 6ஆம் வகுப்புக்கு 70 7ஆம் வகுப்புக்கு 60 8ஆம் வகுப்புக்கு 45 9ஆம் வகுப்புக்கு 80 10ஆம் வகுப்புக்கு 55 அப்படிங்கிறதுல அவ என்ன செய்றா இனிப்புகளை வழங்கறா இதுக்கு இந்த தரவுகளுக்கு நீ என்ன வரைய சொல்றாங்க உனைய பட்டை வரைபடம் வரைக அப்படிங்கறாங்க இப்போ பாருங்க 6ஆம் வகுப்புக்கு 70 7ஆம் வகுப்புக்கு அப்படி கொடுத்திருக்காங்க அப்ப கீழ நான் என்ன எடுத்துிருக்கேன் வகுப்புகளை எடுத்திருக்கேன் கிடைமட்ட கோட்ல வகுப்புகள் எடுத்திருக்கேன் இந்த செங்குத்து கோட்ல எதை எடுத்திருக்கேன் இனிப்புகளின் எண்ணிக்கை எடுத்திருக்கேன் அப்ப அதை எழுதணும்ங்க இனிப்புகளின் எண்ணிக்கை நான் இந்த பக்கம் எடுத்திருக்கேன் இந்த இனிப்புகளின் எண்ணிக்கை இங்கட்ட எதை எடுத்திருக்கேன் வகுப்புகளை எடுத்திருக்கேன் ஓகே வகுப்பு கிடைமட்டமாகவும் இனிப்புகள் எண்ணிக்கை இந்த பக்கம் எடுத்திருக்கேன் இப்ப நமக்கு எப்படி இனிப்புகளின் எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க 70 60 45 80 55 அப்படி கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம படத்துல எப்படி எடுக்கணும் அப்படினா அளவு திட்டம் ஒரு அலகுங்கிறது 10 10 ஆ எடுத்துக்கேன் ஒரு அலகுங்கிறது எப்படி எடுத்துக்கேன் 10 இனிப்புகளுக்கு சமமா எடுத்துக்கேன் ஒரு அலகுங்கிறது என்னது 10 இனிப்புகள் அப்ப 70 இப்ப 6ஆம் வகுப்புக்கு நேர 70 அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன் 1 2 3 4 5 6 7 அந்த 7 அலகுக்கு நேர 70 அப்படிங்கறத குறிச்சிட்டேன் அடுத்து 7ஆம் வகுப்புக்கு நேர 60 7ஆம் வகுப்புக்கு நேர 60 இனிப்புகள் ஓகேவா அடுத்து 8ஆம் வகுப்புக்கு நேர 45 8ஆம் வகுப்புக்கு நேர 45 ஓகேவா 9ஆம் வகுப்புக்கு நேர எத்தனை 80 9ஆம் வகுப்புக்கு நேர 80 இனிப்புகள் 10ஆம் வகுப்புக்கு நேர 55 இனிப்புகள் இந்த மாதிரி நீ அளவு திட்டம் போட்டு அழகா பார் டயகிராமா எழுதா நீ வரையலாம் இந்த அளவு திட்டம் எழுதிரலாம் ஒரு அலகுக்கு 10 இனிப்புகள் அப்படிங்கல 7 அலகு வரையில 70 8 அலகு வரையில 80 அப்படிங்கற மாதிரி போட்டு பட்டை வரைபடத்தை நம்ம மிக எளிமையாக வரையலாம் புரியுதா